இந்த ரெண்டு அமெரிக்க நாட்டு பிரஜைகளும் இந்த சர்வதேச நாணய நிதியம் இந்த நாட்டுக்கு வர விடமாட்டோம், நான் காசு மாண்ட மாட்டேன், கலைக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தங்களுடைய பொக்கெட்டுகளை வடிவாய் நிரப்பிக் கொண்டார்கள். அவர்களுக்கு நிறைய பணம் இருக்கு. ஏவிபியின் தலைவர் அருண்குமார் சனாயக்கர் சொல்றார், அவர் தந்த கள்ள பணங்களை அமெரிக்காவில் வச்சு கழுவுறாரு. பசில் இயக்கத்தில் எடுத்த காசுகள் நகைகள் இவற்றை கோத்தாவும் பசிலும் அமெரிக்காவில் கழுவுற இடமாக பயன்படுத்துகிறார்கள், வெள்ளைப்பணமாக கழுவி கொள்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு அமெரிக்க பிரஜைகளும் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தோட பேச மாட்டோம் என்று சொல்லிட்டு இன்றைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் காலில் போய் விழுந்துட்டாங்க. நேற்று ஒரு குழு வந்து சர்வதேச நாணய நிதியத்தின் குழு வந்து இங்கே அவரோட கதைச்சிருக்கு. திரும்ப இப்போ ஒரு குழு இவர்கள் போகிறார்கள், ஆனால் உடனே காசு கொடுக்க மாட்டாங்க, சில நிபந்தனைகள் விதிக்க போகிறார்கள். அந்த நிபந்தனைகள் எப்படி இருக்க போகுது, நீண்ட காலக்கடனா குறுகிய காலக்கடனா, இதெல்லாம் ஒரு பெரிய அடிப்படைகளில் நடைபெறும். சர்வதேச நாணய நிதியம் விதிக்கிற நிபந்தனைகளுக்கு அமைந்துதான் இலங்கை கடன்களை பெறலாம், இல்லையென்றால் கடன் கொடுக்க மாட்டார். சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனை பெற இலங்கை தவறினால் இலங்கை இன்னும் குட்டிச்சு வராது, அதில் பாதாளத்துக்கு போகும். இலங்கையின் பொருளாதாரம் அடியோடு புடுங்கப்பட்டது. இலங்கை என்ற நாடு பிறகு மீளறதுக்கு 40-50 வருஷங்கள் செல்லலாம். அதுக்கு ஒரு நல்ல தலைவர் வரவணும், நல்ல பொருளாதார கட்டமைப்பு வரவணும், அது கூட சாத்தியப்படாது. இன்னைக்கு நேற்று ஒரு சிங்கள மகன் சொல்கிறார், பிரபாகரன் கேட்டவர் வடக்கு கிழக்க தன்னிடத்தை சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கலாம் தானே, வடக்கு கிழக்க கொடுத்துருந்தா இன்றைக்கு பிரபாகரனுக்கு காசு வந்திருப்பேன், இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யணும். ஒரு சிங்கள ஆமியில் இருந்த அவர் தானே இப்போ ஓட்டோ வச்சிருக்கிறேன்னு வடிவா சொல்கிறார். ஒரு சாதாரண ஓட்டோ ஓடுற இராணுவத்தில் இருந்த ஒரு சிங்கள பொதுமகன் எப்படி சிந்திக்கிறார். அதே போல் சில சிங்கள பெண்கள் கத்துறார்கள், பிரபாகரன் நீ அந்த நேரம் கொடுத்துருக்கலாமே நாட்டு, கொடுத்துருந்தா பிரபாகரன் இலங்கையை காப்பாற்றிருப்பார். சில நியாயங்களை சிங்கள மக்கள் இன்றைக்கு உணர தரப்பட்டிருக்கிறார்கள், வரலாறு எப்படி திரும்புதுன்னு பாருங்கள். ஆகவே நாங்கள் மிக நிதானமாக கால்களை வைக்க வேணும், அவதானமாக வைக்க வேணும். இந்த ரெண்டு அமெரிக்க பிரஜைகளாலையும் இந்த நாடு மிக மோசமாக பாதிக்கப்படும். இன்றைக்கு அஜித் நிவால் கப்ரால தூக்க போகிறாங்க, பாலிமெல்ல இருந்தவரை கொண்டு போய் வலு கட்டாயமாக போட்டாங்க கவர்னராக, என்னதுக்கு மத்திய வங்கி, மத்திய வங்கி இன்றைக்கு மத்திய வங்கியில் அவருக்கும் பசிலுக்கும் சரி வருதில்லை, உடனே தூக்க போகிறாங்க. இவன்றைக்கு அவர் ஒன்றும் இல்லாமல் நடத்து அரசனையும் விட்டு புருஷனையும் விட்டு எங்கே நிற்க போகிற, கடைசியாக ரோட்டில் நிற்க போகிற, இந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் நிதானமாக இருக்கணும், கருத்துக்கள் கவனமாக இருக்கணும். ஈவன் போராட்டங்கள் நல்ல, ஈவனையும் பாராட்டணும். இந்த இடத்துல ஈவன் முதல் ஆரம்பத்தில் அந்த என்ன மன்னனுக்காங்க என்ன கட்டிக்கணும் சீமேந்து, அது ஒரு நல்ல விஷயம், ஒரு அடையாளம், ஒரு சிம்பதி, ஒன்றை ஒன்றை சொல்கிற விஷயம், செய்தி சொல்லப்படும். பிறகு வண்டில் மாட்டில் வந்து செய்தார், அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், வெக்கம் இல்லாமல் அதை வந்து துணிஞ்சு செய்கிற ஆற்றல் வேணும், நான் அது பாராட்டுறேன். ஏனென்றால் அது செய்ததுக்கு பிறகு கரதுரப்பேரில் செய்திருக்கிறார்கள். நேற்று வலிகாமல் படகு சைக்கிளில் ஸ்லோகங்களை ஏந்தி கொண்டு போகிறார்கள், வண்டியில் போனால் வெக்கம் வேண்டாம், இதை நாங்கள் பார்த்து செய்துட்டோம் வரும், நீங்கள் புதுசாக ஐடியா பண்ணும், அப்படியான அடையாளங்களை செய்யும். ஒவ்வொரு சபைகள்லையும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஏதாவது வித்தியாசமாக இந்த காலங்களில் சிந்தனைகள் புகழ்ந்த கூட வரும். சத்யானந்தன் இதில் கலந்தாலோஜி இப்படி சின்ன சின்னனா, நாங்கள் 12 MP போயிருந்தாங்கள்லானே ஜனாதிபதிக்கு முன்னுக்கு, ஏனென்றாங்க 12 பேர் மக்களை கொண்டு போவாங்க, முதல் நாங்களாவது செய்வோம், நாங்கள் அதை செய்கிற இல்லையே, நாங்களும் செய்கிறதில்ல, சனத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ வெள்ளு கட்டாயமாக சண்டை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறேன், உண்டை விட்டாது வெற்றியோ இல்லையோ. இன்றைக்கு மாற்றங்களை தந்திருக்கு, பல இடங்களில் பேசப்படுது, பல பேர் சொன்ன 56 பிறகு இப்பாண்டாப்பா தமிழ் தலைவர்கள் நீங்கள் கோல் பேசுக்கு போயிருக்கிறீங்க, அந்தளவு தூரம் நில மாற்றங்கள் வந்துருக்கு. ஆனால் நேற்று சஜித் தலைமையில் கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்கள் வந்திருப்பார், எனக்கு சொல்ல தெரியாது 2 லட்சத்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு, அவ்வளோ ஜனத்திரள் என்ன பத்திரிகையாளர்கள் அப்படி வரும் 2 லட்சம், 1 லட்சத்துக்கு குறையாத மக்கள் இருக்கும்னு சொல்கிறாரு. சரி, இன்னும் அது அவர்களிட கெட்டித்தனம், ஆனால் நல்லவரையும் முடக்கி அந்த இடத்த சூழலை வச்சிருந்தார்கள். ஆகவே பொருளாதாரங்களும் மிகப்பெரிய அளவில் பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு. இதை விட அலிசப்ரி அமைச்சரவையில் வாங்க திவார், அலிசப்ரி அமைச்சரவையில் சொல்லியிருக்கிறார், நாங்கள் காணாமல் போன ஆக்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் அவர்கள் எங்கு தேடியும் காண இல்லை என்ற ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுக்க போகிறவன், மிக மோசமான ஒரு மனுஷன். இப்படியான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு அலிசப்ரி என்ற ஒரு மனுஷன் தேவையில்லை. அலிசப்ரி வந்து கிட்டத்தட்ட அந்த என்ன ஒப்புக்கு மாரடிக்கிற ஒரு ஆளாக தான் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிறேன், அவருக்கு எந்த அதிகாரங்களும் இல்லை, அவர் சொல்கிறத செய்கிற ஒரு ஆள். ஆனால் இந்த மக்களை ஏமாற்றி ஒரு உயிர்ந்த பெருமதியை யோசிச்சு பாருங்கள், காணாமல் போன உயிரை எவ்வளோ மக்கள் எங்களோட இருந்த எங்களோட பிள்ளைகள் காணாமல் போனவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இந்த போராட்டத்தை முதல் தொடங்கி வைத்தவர்களாரு, நீங்கள் நினைக்கிறீங்களா காணாமல் போன அம்மாக்கள்லாம் யோசிச்சாங்க,